வணக்கம் நண்பர்களே, மீந்து போன சப்பாத்தியை வச்சு நம்ம இன்னைக்கு நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மீந்து போன 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன், இப்போ ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நூடுல்ஸ் வடிவத்துக்கு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது 1/4 கப் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கேரட். இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. அடுத்தது 1/4 கப் தின்னாக கட் பண்ண முட்டைக்கோசு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகர். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ண சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா கலந்துடணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விடலாம். இப்போ சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உண்டு மகிழுங்கள். நன்றி. வணக்கம்.